மற்ற வீட்டில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை விட்டுட்டு இப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான மெயின் ரீசன் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இதுன்னு பேசி இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அதனால ஹர்ட் ஆகுறாங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. எல்லா கார்டியாக் அரெஸ்ட் இறந்துட்டாரு, அதை தாண்டி நாங்கள் வந்துட்டுருக்கோம். பட் அவர் வந்து ஒரு பாடி அவர் வந்து ஒரு பாடி பில்டர், ஒரு ட்ரெயினர், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறப்ப இறந்துட்டாரு, அது ரீசன் இது ரீசன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் சிவில் இன்ஜினியர், பேஷனேட் ஃபிட்னஸ் என்தூசியாங்க. அதனால தயவு செஞ்சு சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸ்ருதி, ஷண்முக, பிரியா இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நாதஸ்வரத்தில் தான் இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க. அண்ட் இவங்களுக்கும் அரவிந்த் சேகருக்கும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியான ஒரு தம்பதிகளாக தான் வளம் வந்தாங்க. நிறைய ரீல்ஸ் போடுறது, ஃபன் பண்ணுறது அப்படின்னு அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு. அரவிந்த் அவர்கள் இன்ஜினியர், அண்ட் அவர் வந்து பேஷனுக்காக பாடி பில்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் அவர் அது வந்து ஒரு பேஷனுக்காக தான் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இறந்ததுக்கு நிறைய பேர் நிறைய வதந்திகளை பரப்பிட்டுருக்கீங்க. அதாவது அவர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்தது, இறந்துட்டார் டக்குன்னு, நாங்கள் அதுலேருந்து மீளா துயரில் தான் இருக்கோம், அதுலேருந்து கடந்து வந்துட்ருக்கோம். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மோஸ்ட்லி பெரியவங்க தான், அவங்களுக்கு நாங்கள் தேத்திட்டுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதாவது பாடி பில்டர், ஃபிசிக்கல் ட்ரெயினர், அவர் வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க, இதை வேணால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு அவங்களுக்கு. அவங்க ஒரு வருடத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை துணைத்து நிற்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அண்ட் நமக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனாலும் இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்தவேனா நான் நினைக்கிறேன். அவங்க இதை சீக்கிரம் கடந்து வரணும் அப்படின்றது இறைவன்கிட்ட பிரார்த்திக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னன்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் மூலம் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.